அனைவருக்கும் வணக்கம். மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் 3 பக்கம் 41. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போமா? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க ஆன்சரு. அதில் எந்த டேஸில் எது வருன்னு சொல்லிட்டு கரெக்டான இதை நம்ம எடுத்து எழுதணும். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஆற்றின் ஓரம் எந்த கரை வரும் அப்படின்னா இரண்டாவது உள்ள கரை வரும். ஆடையில் இருப்பது முதல் கரை. இரண்டாவது பாருங்கள், காட்டில் வாழ்வது புலி, ஃபஸ்ட்டு உள்ள புலி. அடுத்து கடையில் விற்பது புலி, இரண்டாவது உள்ள புலி. அடுத்து மூன்றாவது, மனிதர் செய்வது டேஸ் அறம், முதல் உள்ள அறம். மரத்தை அறுப்பது அறம், அது வந்து இரண்டாவது உள்ள அறம். நான்காவது பாருங்கள், மீனை பிடிப்பது வலை, இரண்டாவது உள்ள வலை. கையில் அணிவது வலை, முதல் உள்ள வலை. அடுத்து ஐந்தாவது பாருங்கள், பொழுதை குறிப்பது டேஸ் வேலை, முதல் இரண்டாவது உள்ள வேலை. பொறுப்பாய் செய்வது வேலை, முதல் உள்ள வேலை. அடுத்து ஆறாவது பாருங்கள், ஒழுக்கத்தை குறிப்பது திணை, இரண்டாவது உள்ள திணை. உணவு பயிரை குறிப்பது முதல் உள்ள திணை. ஏழு, உயர்ந்து நிற்பது மலை, இரண்டாவது உள்ள மலை. உனக்கு பிடிக்கும் மழை, அது வந்து முதல் உள்ள மலை. அடுத்து எயித்து வந்து எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், வீரத்தை குறிப்பது மரம், இரண்டாவது உள்ள மரம். விறகை தருவது மரம், முதல் உள்ள மரம். ஒன்பதாவது பாருங்கள், விடிந்த பின் வருவது காளை, இரண்டாவது உள்ள காளை. வீரத்தால் அடங்குவது காளை, முதல் உள்ள காளை. பத்தாவது பாருங்கள், சான்றோர் வெறுப்பது கல், இரண்டாவது உள்ள கல். சாலையில் கிடைப்பது கல், முதல் உள்ள கல். அடுத்து பாருங்க, வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுதுக. அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் உள்ள எழுத்துக்களை பூரா சேர்த்து அது என்ன ஆடைன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். முதற்கோட்டில் எழுதுகிறீங்க பருத்தி, இரண்டாவது பட்டு, மூன்றாவது கம்பளி. நன்றி, வணக்கம்.